ஹாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மட்டுமொரு நேர்காணல் பகுதியாக சந்திக்கின்றேன். நான் மௌலி அம்பர்நாள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நடைபெற்று முடிந்த காப்போத்தா உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று முன்தினம் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் கலைப்பிரிவில் முதலாமிடம் பெற்ற மாணவியைத்தான் நாங்கள் இந்த நேர்காணல் பகுதியூடாக அழைத்து வந்திருக்கின்றோம். சத்குண நாயகம் நிலானி அவர்களை இந்த நேர்காணல் பகுதியில் அழைத்து வந்து பல விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் அவரோடு கலந்து ஆலோசிக்க போகிறோம். இப்போது நிலானியோடு இருந்திருக்கலாம். வணக்கம். யாழ் மாவட்டத்தில் கலைப்பிரிவில் முதலாமிடம் பெற்றிருக்கிறீங்க, எப்படி இருக்கிறது அனுபவம்? ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. 50 பேர் வேண்டு எதிர்பார்த்த நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்றது நம்பலாம் இருந்தது. திரும்ப திரும்ப சுட்டன் போட்டெல்லாம் அடித்து நிறைய பேர் பார்த்தவினா ஃபர்ஸ்ட் ரேங்கோ என்ன இவள் இப்படி வந்துட்டாளேன்ட்டு அப்படி ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தேன். உண்மையிலேயே எங்களுக்கும் மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் ஹாய் தமிழ் குழும சார்பாக மீண்டும் மீண்டும் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் கலைப்பிரிவில் பயணிப்பதற்கு எப்படி உங்களுக்கு ஒரு ஆசை வந்தது இல்லை ஆர்வம் வந்தது? வீட்டுக்காக சொல்லி வந்தீங்களா இல்லாட்டி நீங்களாக ஒரு முயற்சி எடுத்து வந்தீங்களா? நான் கலைப்பிரிவுன்றது எல்லோரும் சொல்லுவீனம் என்ன ஒரு பயோமெட் செய்ய முடியும் ஒரு கீழ்படியாக தான் மதிப்பிட்டு சொல்கிறேன். ஆனால் எனக்கு வந்து கலைப்பிரிவு தான் பிடிக்கும். சின்னலேருந்து ஓயிலேயே கலைப்பிரிவுக்கு போனால் ஒரு நல்ல இதுக்கு வரலாம்ன்ட்டு அந்த இதில் நான் தான் விரும்பி கலைப்பிரி தெரிவு செய்வேன். கலைப்பிரிவு என்னென்ன பாடத்தை தெரிவு செய்யுங்க? புவியியல், தமிழ் வரலாறு. மூன்று பாடம் புவியியல் தமிழ் வரலாறு. பார்க்கும்போது இப்போ மாவட்ட ரீதியில் முதலாவது வருடத்தில் வந்து ஒருவருக்கு தான் ஒரு துறையில் வந்து கிடைக்கும். அந்த துறையை வந்து நீங்கள் தெரிவு செய்து உண்மையிலேயே சிறப்பான தேர்ச்சியை பெற்றிருந்தீங்கள். அது மாத்திரமில்லாமல் நீங்கள் உங்களுடைய பரீட்சைக்காக தயார்படுத்தும் போது நிறைய சிக்கல் நிலைகள் வந்து காணப்பட்டிருக்கும். உங்களுடைய கல்வி நிலையில் எப்படிலாம் நீங்கள் சமாளித்து உங்களுடைய இலக்கை நோக்கி சரியான முறையில் பயணித்தீங்க? கூடுதலாக எங்கள்கிட்ட இந்த எக்ஸாம் டைமில் கொரோனாவால் கல்வி நிலையங்கள்லாம் மூடி ஸ்கூல் எல்லாமே மூடியாச்சு. ஆனாலும் டீச்சர்ஸ்மே எல்லோரும் ஜூம் கிளாஸில் எடுத்து ஜூம் கிளாஸ்லேயே எக்ஸாமுகள் வச்சு உடனே திருத்தி உடனே மார்க்ஸுகள் அனுப்பி அப்படி நல்லா வழிப்படுத்தி செய்தவினம். கூடுதலாக அதே மாதிரி அந்த பாஸ் பேப்பர்கள் போட்டு செய்து குறிப்பிட்ட நேரத்துக்கு அனுப்பணும், இல்லாட்டில் தாங்கள் திருத்த மாட்டோம்னு அந்த பயமுறுத்துகிற மாதிரி சொல்லி இப்படி வழிகாட்டின வழியாக வந்து டைமுக்குள்ளே செய்யக்கூடியதாக இருந்தது. பேப்பர்கள் வந்து என்னென்னு சொல்கிறேன் அந்த இலகுவாக செய்யக்கூடியதாக எங்களோட பயத்தை போக்கி இலகுவாகியே எக்ஸாமுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தேன். உண்மையிலேயே அந்த பயம் வந்து சாதாரணமாக எல்லோருக்கும் பெறக்கூடிய ஒன்று தான். அது உங்களுக்கும் வந்திருக்குது, அது ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தபோதும் பார்க்குறோம் ஏ லெவல் சொன்னால் காப்போதா சாதாரணம் படித்துவிட்டு ஏழுக்கு வரும்போது பல இது குழப்ப நிலை வந்து காணப்படும். எந்த பாடத்தை தெரிவு செய்யணும்னு சொல்லி அதில் நீங்கள் கலைப்பிரிவை தெரிவு செய்து மிக சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த வெற்றியை வந்து சமர்ப்பிக்கிறீங்களோ யாருக்கெல்லாம்? முதல் பாடசாலை சமூகம், பெற்றோருக்கும் முதல் நன்றி சொல்லணும். ஏண்டா கூடுதலாக என்ன எனக்கு அப்பா இல்லை, அம்மா தங்கச்சி ஆக்கள் மட்டும்தான் இப்படி கூடுதலாக ஹெல்ப் செய்வினா முன்னால் முடியும். நான் மார்க்ஸ் குறைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு ஸ்கூலில் குறைஞ்சிட்டு அப்படியே சொல்லிக்க எல்லாம் இல்லை நீ எடுக்கலாம் என்று சொல்லி ஊக்கப்படுத்தி அப்படி செய்வினம். அதே மாதிரி சில உறவினர்களும் கூட வழிகாட்டியாக இருந்து முடியும் என்று சொல்லி ஊக்கப்படுத்தினேன். பாடசாலையில் எனக்கு புவியியல் படிப்பித்த விமலேஸ்வரன் ஆசிரியர், சுகிரன் ஆசிரியர் மற்றும் விஜயகாந்தன் தமிழ் படிப்பித்தவர் சார் அவர் எல்லாருக்குமே கூட நன்றி. அதே மாதிரி அதிபர், உபாதிபர் பாலவன் சார் எல்லாரும் கூட ஊக்கப்படுத்தி செய்தவினம். உயர்கலைக் கல்லூரியிலாம் கல்வி கேட்டேன். அங்கே வரலாறு சார் பிரதீபன் ஆசிரியர், மற்றது தமிழ் சார் பகீரதன் ஆசிரியர், செந்திரன் ஆசிரியர் புவியியல் படிப்பிச்சு எல்லோரும் கூட ஊக்கப்படுத்தி இப்படி நல்ல மார்க்ஸ் எடுத்தா அப்படின்ற என்னென்னு சொல்கிற கிஃப்ட்டுகள் வழங்குற மாதிரியெல்லாம் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு ஊக்கத்தொகை மாதிரி ஊக்கப்படுத்தி நல்வழிப்படுத்தி அப்படி செய்த பாராட்டுகள் வச்சு அப்படி செய்வோம். மற்ற அந்த பண கஷ்டமான நிலையிலையெல்லாம் கூட சேர்மார் ஹெல்ப் செய்தவினம். டியூஷனுக்கு வா உன்னால் முடியும் தாங்கள் ஹெல்ப் செய்கிறோம் அப்படின்ட்டு நிறைய உதவி செய்தவினம். கூடுதலாக உயர்கலைக் கல்லூரிக்கு என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன் இந்த இடத்துல. நன்றி. நிறைய விஷயங்கள் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறோம். பார்த்தோன்னு சொன்னால் மற்றும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பானால் இந்த வழியில் உங்களிடம் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். சாவகச்சேரி இந்து கல்லூரியில் வந்து நீங்கள் கல்வி கற்றிருப்பதாக நாங்கள் அறிந்திருந்தோம். உங்களுடைய ஏ லெவல் வாழ்க்கையில் வந்து சாவகச்சேரி இந்து கல்லூரி எப்படியெல்லாம் உங்களை ஒரு சிறந்த நிலைக்கு வருவதற்காக தயார்படுத்தியது? உண்மையிலேயே எனது இந்த சாதனைக்கு வந்து பாடசாலை சமூகம் அதாவது சாவகச்சேரி இந்து கல்லூரி ஒரு பெரிய பங்கினை ஆற்றியிருக்கு. ஏனென்றால் அங்கே இருக்கிற இப்போ எனது பாட ஆசிரியர்கள் தவிர மிச்ச ஆசிரியர்மாரும் என்னோட அந்த ஊக்கப்படுத்துகிற மாதிரி கதைப்பினம். இப்போ ஒரு பாடத்துக்கு குறைஞ்சாலும் இல்லையே அந்த பாடத்துக்கு இப்போ குறைஞ்சாண்டா உனக்கு
உன்னால் அந்த பாடத்தில் என்ன தவறு நீ விட்டனியோ அதை அடுத்த முறை எக்ஸாமில் செய்யக்குள்ளே வந்து மேலும் அதை பிள்ளைகளை இல்லாமல் ஒழுங்காக செய்தாண்டா கூட எடுக்கலாம். மற்றது இப்போ நீ வந்து இப்போ ஒரு எக்ஸாம் வந்தாண்டாலே கடுமையாக பயப்படுறோம், இந்த பயத்தை நிப்பாட்டினாண்டாலே எக்ஸாமில் கூடுதலாக முன்னுக்கு மூங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும்ண்டு என்ன தட்டி கொடுத்து பாராட்டுவீனா. அதே மாதிரி புவியியல் பாடத்துக்கு எனக்கு புவியியல் பாடம் வந்து என்ன கொஞ்சம் லோ நிலையிலே இருந்தது. பி வாரதே நான் நம்பிக்கையில்லாத இருந்தேன். அப்படின்ற அந்த எக்ஸாமுகள்லேயும் 75 கிட்டவா தான் வந்து நிற்கும். அப்போ சேர்மா சொல்லுவினேன் இல்லை உன்னால் ஏ எடுக்கலாம், விமர்சர் கூடுதலாக சொல்கிறவர் ஏ எடுக்கலாம் நீ ஏ எடுக்கிற பிள்ளை அண்ட் சொல்லி ஊக்கப்படுத்துவார். உன்னால் முடியும், ஒரு பிள்ளை விட்டுட்டோன்றோடனே நான் சொல்லலை சோந்துருவேன் சி பிள்ளை விட்டுட்டேனே நீ என்ன செய்ய முடியாத அன்ற ஒரு நிலையில இருப்பேன். அப்போ சிறுமா சொல்லுவினம் செய்ய முடியும், நீ ஒரு பிள்ளை விட்டதுக்கு எப்படியண்டா மிச்ச பிள்ளைகள் இப்போ தன்னால் முடியும்னு செய்யணும் அது என்ன உன்னால் மட்டும் முடியா முடியா நெஞ்சினேறவும் சொல்கிறன்னு சொல்லி பேசி அப்படி ஊக்கப்படுத்திய செய்வேன். அதே மாதிரி விரலாறுகள் எல்லாம் கூடுதல் பஸ் பாட்டுகள் எல்லாம் பிளவார சிறுமார் கூட ஊக்கப்படுத்தி திருப்பி திருப்பி பயிற்சிகள் பாஸ் பேப்பர்கள் தந்து கூட நல்வழிப்படுத்தி செய்கிறது. தமிழ் சார் பாட்டுகள் பொருள்கள் கேட்டு வகுப்பில் எழுப்பி விட்டு கேட்டு எல்லா மாணவர்களையுமே ஒரே மாதிரி லெவலில் கவனிச்சவினம். பாகுபாடு பார்க்காமல் கூட குறியண்டில்லாமல் எல்லோரையுமே இதை நல்ல இதாக பார்த்தவினம். மற்ற உபாதிபர் அதிபர் எல்லோருமே சொல்லுவினம் ஏஎல் படிச்ச நெருங்கிட்டுது இனி நீங்கள் இந்த முதலையும் விட ஊக்கமாக படிக்கணும் இந்த இதுதான் கூட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ற அந்த ஊக்குவிப்பான கருத்துக்களை சொல்லுவினேன். பாடசாலைக்கு பெருமை எடுத்து தரணும் அந்த அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து நல்ல ஊக்கம் படுத்தினதுன்னு. பிற ஆசிரியர் மேல் வகுப்பிரி ஆசிரியர் வகுப்பாசிரியர் எனக்கு இங்கிலீஷ் பாடம் தான் எடுத்தவ என்றாலும் கூட மூன்று பாடத்தையும் நல்லபடியாக படியுங்கோ எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஊக்கம்ன்றது என்ன சொல்கிற எந்த நேரமும் அட்வைஸ் சொல்லி ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பாள். எக்ஸாமில் மார்க்ஸ் குறைஞ்சாலாம் கவலைப்படாதையும் ஃபைனலில் எல்லோரும் கூட திறமையை வழிகாட்டினீங்கனாலே காணும். இப்போ குறைஞ்சதுக்கு கவலைப்படாமல் ஃபைனல் மட்டும் கூட முயற்சியை விடாமல் தொடர்ந்து கொண்டே இருங்கோ அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துவீங்க. ரேணு சூப்பர் மார்ட் உங்கள் தேவைக்கேற்ப பொருட்களை பல இடங்கள் தேடி அலைந்து வாங்க வேண்டிய அவசியம் இனி வேண்டாம். ஒரே குறையின் கீழ் அனைத்து பொருட்களையும் தரமானதாகவும் மனநிறைவோடு மலிதாகவும் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் ரேணு சூப்பர் மார்ட். இலக்கம் 50 ஆடியபாதம் வீதி திருநெல்வேலி கிழக்கு யாழ்ப்பாணம். நீர் சுத்திகரிப்பு துறையில் 10 வருடங்கள் திறமை வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களை கொண்டு வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பினை வென்ற நீர் சுத்திகரிப்பு துறையில் முதன்மை நிறுவனம் யாழ் ஸ்மார்ட் வாட்டர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். உணவு விடுதிகள் கல்யாண மண்டபங்கள் தொழிற்சாலைகள் வைத்தியசாலைகள் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் போன்ற தேவையான அளவுகளில் உலக தரம் வாய்ந்த நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை பொருத்தி கொடுக்கின்றார்கள். உங்கள் கிணறு இல்லங்களை அழகுபடுத்த நீச்சல் தடாகங்களை அமைத்துக் கொடுக்கின்றார்கள். நீரில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடன் தீர்வினை பெற முட்டாசு கடை சந்திக்கிறார்கள் அமைந்திருக்கும் யாழ் ஸ்மார்ட் வாட்டர் சொல்யூஷனை நாடுங்கள். இலக்கம் 341 கே கே ஸ்பீதி யாழ்ப்பாணம். அலையுங்கள் 0166665267 அல்லது 0213 4 யார் ஸ்மார்ட் வாட்டர் சொல்யூஷன் ஸ்மார்ட் வாட்டர் ஸ்மார்ட் லைஃப். கிருபா லேர்னர் சிறந்த சாரதிகள் உருவாக்குவதில் வடக்கின் முன்னர் நிறுவனம். இலக்கம் 226 கஸ்தூரி ரவி யாழ்ப்பாணம். ஆலயங்கள் 0212-222-4353 அல்லது 0777-799-9408 கிருபா லேர்னர்ஸ் அரசு அங்கீகாரம் பெற்ற ஏத்தர கனரக வாகன பயிற்சி பாடசாலை. இலங்கையில் அதி குறைந்த கட்டணத்தில் டிடிஎச் இணைப்புகளுக்கு விரைவாக ரீசார்ஜ் செய்ய என்கேபி டிஜிட்டலை அலையுங்கள் 0777-570-2633 அல்லது 0747-01-2633. வீட்டிலிருந்தவாறே விரைவான டிடிஎச் ரீசார்ஜ் செய்வர்களுக்கு என்கேபி டிஜிட்டல். உண்மையில் ஒரு மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு பாடசாலை வந்து ஒரு அதிகாரமாக இருக்கும். அந்த விஷயத்தில் உங்களுடைய சாவை தெரிந்து கல்லூரி உங்கள் ஒரு சிறந்த ஒரு மாணவியாக வந்து மாற்றி அமைக்கணும்னு சொல்ல வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்து சொன்னால் மற்றும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு சொல்ல வேண்டும். ஒரு மாணவர் அதுவும் உயர்தரத்தில் எடுத்துக்கொண்டு சொன்னால் 3 பாடங்களிலும் வந்து சிறப்பான நிலையை அடைந்தால் தான் அடுத்த கட்டத்தில் செல்ல முடியும். பல்கலைக்கழகத்துக்கு வாய்ப்போ இல்லாட்டி எதிர்காலத்தில் வந்து சிறந்த நிலையை அடைய முடியும். அந்த வகையில் வந்து நீங்கள் 3 பாடத்தையும் எப்படி கையாண்டு எப்படி வந்து நீங்கள் ஒரு சிறப்பான நிலையை அடைந்தீங்க? சில பேர் சொல்லினா ஓஎல்ல வந்து தங்களுக்கு பாடம் பிடிக்கல மார்க்ஸ் குறைஞ்ச உடனே ஏஎல் அந்த பாடம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கலாதுன்ற நிலைக்கு சொல்லுவினம். ஆனால் அந்த 3 பாடமும் வந்து நாடுதான் தமிழ் வரலாறு புவியியல் 3 பாடமுமே சமப்படி தான் படித்தேன். ஆரம்பத்திலேயே ஆசிரியர் வழிகாடின வினம் ஒரு பாடம் கஷ்டமாக இருக்குன்னு போட்டு அந்த பாடத்தை தொய்ய விடாமல் அந்த பாடத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து மற்ற பாடத்தையும் அதோடு நோக்கி எடுத்துக்கொண்டு போனேன்டா சமநிலைக்கு எடுத்துக்கொண்டு போகலாம்ண்டு. அதேமாதிரி சில மாணவர்கள் நினைப்பினம் இப்போ என்ன 3 வருஷம் இருக்குதானே ஆரம்பத்திலே நினைப்பினம் நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சேர்ஜ் வச்சா காணும் எல்லா நோட்ஸையும் கிளியர் பண்ணி கொப்பியில் இருந்தால் சரி கடைசி ஒரு வருஷத்துக்கு படிக்கலாம் இல்லாட்டில் 6 மாதம் தானே இருக்குது அதுக்குள்ளே படிக்கலாம்ன்ட்டு சொல்லுவினேன். ஆனால் அந்த நிலையெல்லாம் சின்ன என்ன சொல்கிற
சிலவே அந்த ஈஸியாக சொல்கிறது ஈஸியாக இருக்குமே தவிர படிக்க வைக்கியான் அட முதலே படிச்சிருந்தான் எல்லாம் இருந்திருக்க மாட்டே சேர்ந்து ஃபீல் பண்ணுவீனம் அந்த 6 மாதத்துக்கு ஃபீல் பண்ணுவீனம் 1 வருஷத்துக்கு முதலே இந்த படிப்பை துவங்கி இருக்கலாம் இப்போ கஷ்டமாக இருக்குது விட்டுருவேன்னு ஒரு பயம் எல்லாம் நெஞ்சில் வந்துடும் இப்போவே சொல்கிறேன் ஏன் எடுக்கிற பிள்ளைகள் வந்து ஸ்டார்டில் இருந்தே கொடுத்த விஷயங்களை அண்டண்டே வீட்டில் போய் படித்து கொள்றதோட நோட்ஸுகள் குறிப்புகள் எடுத்து வச்சினமெண்டா பேந்து வந்து ஃபுல்லாக பிரட்டி புத்தகத்தை தட்டாமல் அந்த குறிப்புகளை பார்த்து உடனே படிக்கக்கூடியதாக இருக்கும் 3 பாடத்தையுமே மெயின் பண்ணி படிக்கணும் இந்த பாடம் நான் செய்வன் தானே என்று போட்டு அதை விட்டுட்டு வந்து மிச்ச பாடத்துலேயும் கவனம் செலுத்தக்கூடாது பேந்து இந்த பாடம் செய்வாயிடும் 3 பாடத்தையும் சமப்படுத்த செய்யணும் அதே மாதிரி பாஸ் பேப்பர்ஸுகளை திரும்பி திரும்பி பார்த்து செய்தீங்கன்னா இப்போ உங்களோட தவறுகள் வந்து இல்லாமல் பயம் இல்லாமல் ஒழுங்காக செய்யக்கூடிய 3 பாடமும் போகும் இப்போ விளங்காத பாடத்தை ஆசிரியரோட கலந்து ஆலோசித்து உடனேயே அதை வீட்டை கொண்டே மீட்டு பார்க்குறதால அந்த தொய்வான பாடத்தை மேன்லைக்கு கொண்டு வர முடியும் இதன் மூலம் 3 பாடத்தையும் சமப்படுத்தி கொண்டு போகலாம் நான் அப்படித்தான் கூட ரை பண்ணி செய்தேன் அந்த அதே மாதிரி நீ ஏழு பிள்ளைகளும் இனி எடுக்க போகிற எக்ஸாம்பிள்லையே இன்னும் கூட இந்த கொரோனாவை காரணம் காட்டாமல் கூட செய்தினவண்டா 3 பாடத்துலையுமே பாஸ் பண்ணி யுனிக்கு போகக்கூடிய ஒரு நிலை அடைவீங்க உண்மையிலேயே பல விஷயம் சொல்லியிருந்தீங்கள் அதேபோல நாங்கள் மற்ற ஒரு விஷயத்தை உங்களிடம் கேட்டிருந்து சொல்ல வேண்டும் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பல மாணவர்கள் தங்களுடைய சுகத்துக்காக சுகம்னு சொன்னால் ஈஸியான பாடம்ன்ற இதில் வந்து கலைப்பிரிவை வந்து தேர்ந்தெடுப்பார்கள் அதில் வந்து ஆசிரியர் நோட்ஸை வந்து அப்படியே மனப்பாடம் செஞ்சு போட்டு எக்ஸாமுக்கு போய் எழுதுவார்கள் அப்படி இருக்கின்ற போது சிலவரில் மனப்பாடம் பண்ணின விடயம் வந்து எக்ஸாம் வரா விட்டதால் வந்து எக்ஸாம் வந்து கோட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் காணப்படும் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு என்ன சொல்ல வருங்க விளங்கி படிக்கிறதுன்ற பெருமதியை வந்து நீங்கள் எப்படி உணர்ந்து சொல்கிறீங்க அதை வந்து உங்களுடைய மாணவர்களுக்காக நீங்கள் பயந்து கொள்ளலாமே விளங்கி படிக்கக்கூடிய அருமை இப்போ சில பேர் எக்ஸாம் கொப்பியில் கொடுத்த கேள்வியாக அப்படியே பாடமாக்குறதால ஒரு கொஞ்சம் அதே கேள்வி தான் வரும் ஆனால் கொஞ்சம் மாறி வந்தாலும் என்ன செய்யணும்டா இது வேறு கேள்வி புது கேள்வி என்று நினைச்சுக்கொண்டு எழுத விட்டுட்டு வந்துடுவீனம் மற்றது என்னன்னு சொல்கிறேன் அந்த கொப்பியில் இருக்கிறத அப்படியே படிக்கிறது கொஞ்சம் மாற்றம் இருக்காது அது அங்கே பேப்பரில் சிலவில் ஒரு கேள்வி வந்து அதே மெதட்டிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பேன் விளக்குக இல்லாட்டில் அப்படி அந்த ஒரு கொடுத்தோடனே பிள்ளைகள் பயப்படுவேன் இப்படி ஒரு கேள்வி எனக்கு படிப்புக்கையிலேயே சார் எப்போ படிப்பிச்சவரேன் சார் மேர பிள்ளையா சொல்லுவினேன் சார் மேர என்ன சொல்கிற இவன் படிப்புக்காவிட படிச்சிருந்தா செய்துக்கலாம் ஆனால் கொடுத்துருப்பினேன் சார் மேர் பிள்ளைகள் வந்து மாறி விளங்கிக் கொள்றதால எடுக்கலாமே கஷ்டப்படுவினேன் அப்போ என்ன சொல்கிறேன்டா ஒரு குறிப்பு தெரியக்குள்ள அது எப்படி விதத்தில் இல்லாட்டி ஒரு கேள்வி தெரியக்கு அது எப்படி விதத்தில் பல விதத்தில் வரும் இந்த கேள்விக்கு எப்படி விடு எழுதலாமன்றதை மனதில் நாங்கள் முதலே அந்த என்னன்னு சொல்கிறேன் நாங்களே விளங்கி உணர்ந்து படிக்கணும் நிலானி எதிர்காலத்தில் வந்து என்ன வர வேண்டிய ஒரு ஆசையில் இருக்கிறீங்க இப்படி வரணும்னு சொன்னா இப்படி வர போறீங்க நான் 50 ரேங்க் எடுக்கிறேன்னு தான் எதிர்பார்த்தேன் நான் திடீரென்று 1st rank வந்த உடனே எல்லாருமே குழப்பிவினே நீ அது எடு இது எடுன்னு சில குழப்பிவினேன் அப்படி சொல்லிட்டாங்க எனக்கு என்ன செய்யறேன்ற ஒரு நிலையில் இருக்கிறோம் தடுமாற்றமே இருக்கும் எல்லாரும் அது எடு இது எடுன்றது லோ படிக்கவும் விருப்பம் என்னன்னு சொல்ற சொல்லல அது ஒரு நிலையில லோ தான் எனக்கு போக விருப்பமாக இருக்குது ஆனாலும் நல்ல ஒரு கோர்ஸை தான் தெரிவு செய்வேன் நிச்சயமா நிச்சயமாக எந்த துறையில் போனாலும் அப்படியே சிங்க பெண்ணாக வந்து விளம்பரம்னு சொல்லி எங்களுடைய ஹாய் தமிழ் குடும்ப சார்பாக மீண்டும் மீண்டும் அப்படியே வாழ்த்து கொள்கிறோம் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய விஷயங்களே பேசிக்கொண்டிருக்கணும் இந்த வேலையில் வந்து பார்க்கணும் மற்றும் ஒரு முக்கியமான கேள்வி வந்து கேட்டு சொல்ல வேண்டும் பார்த்தோன்னு சொன்னால் இப்போ கலைப்பிரிவில் வந்து நீங்கள் வந்து ஒரு இலக்கு அடைவதற்கு நீங்கள் பல்வேறு துறையில் வந்து போயிருப்பீங்க பல்வேறு முயற்சியில் வந்து ஈடுபட்டிருப்பீங்க ஆனாலும் ஒரு சில மாணவர்கள் வந்து பின்தங்கிய நிலை வந்து காணப்படுவார்கள் 3 பாடங்களில் வந்து 2 பாடத்துக்கு நல்ல பெருவேட்டு எடுப்பக்கூடிய நிலை இருப்பார்கள் அதே போல் ஒரு பாடத்துக்கு வந்து பின்தங்கிய நிலை வந்து காணப்படுவார்கள் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை சொல்ல வந்து முக்கியமாக சொல்ல போகிறீங்க கலைப்பிரிவுன்றது இருக்கிற பாடம் எல்லாமே ஈஸியாக இருக்கும் கலைப்பிரிவு வந்து ஈஸியன்ட்டு எல்லாருமே சொல்லுவீனம் அதாலேயே சில பேர் ரிசல்ட்டை வந்து குறியெடுக்கிற ஒரு நிலை இருக்குது மேம்போக்கி படித்து இது கஷ்டம் இல்லை சுகம் தமிழண்டா ஈஸியன்னு போட்டு விளையாட்டில் இருப்பினும் இந்த எக்ஸாம்ண்டா தான் உடனே படிக்கிற இதிலேயே மார்க்ஸுகள் நல்லா படிக்கிற பிள்ளையும் மார்க்ஸை வந்து பின்னுக்கெடுத்து ரிசல்ட்டை குறைவாக எடுத்துரும்
இப்போ இந்த முறை சிறுவலை எக்ஸாம் எடுத்தாங்களேன் நிறைய பேர் கலையண்டா கூட கலப்பிரியண்டா கூட ஃபெயில் பண்ணுற இப்போ என்னென்னு சொல்கிற பாஸ் பண்ணால் ஃபெயில் ஆகியிருப்பினம் அவையில் செகண்ட்ஸ் எடுக்க தாங்கள் இனி விளையாடாமல் இந்த இடத்துல இனி ஒரு என்னென்னு சொல்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் அந்த குறைஞ்சு ஃபோன் பாவனை எல்லாத்தையும் குறைஞ்சு தென்னாந்திரத்தில் இருந்தாலும் நல்ல இதில் எடுத்துடணுமென்ற ஒரு மனம் வச்சு படிச்சிங்களா நிச்சயம் வின் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே மாதிரி நோட்ஸுகளை வந்து சேகரித்து வைக்காமல் அண்டண்டே படிச்சிடணும். அதால் அந்த ரிசல்ட் வந்து பயம் இல்லாமல் அந்த மனம் தெளிவாகும், என்னால் எழுதலைன்ற நம்பிக்கை வந்து வரும். நம்பிக்கை வந்தால் தான், பயம் இல்லா போனால் தான் எக்ஸாமையும் முகம் கொடுக்க முடியும். நான் அனுபவப்பட்டேன் அது நல்லா. அதே மாதிரி என்ன சொல்கிற காலை மேலே எழுமி படிச்சுத்தான் ஞாபக சக்தி இருக்கும், நல்லா ஞாபகத்தில் நிற்கும்னு சொல்லினா அதுவும் ஒரு உண்மை தான். என்றாலும் எங்களுக்கு எப்போ படிக்க தோணுதோ அந்த டைமில் கொப்பியை வச்சு மனம் வச்சு படித்தா தான் வரும். படிக்க தோணாதில்ல சில கட்டாயப்பதினம் பேரண்ட்ஸ் படிப்படியுண்டு, அந்த நேரத்தில் படிக்கணும் வந்து உணர்வில்லாமல் சும்மா கொப்பியை வச்சு படித்தாலெல்லாம் மனதில் ஏறாது. ஏதோ படிச்சிட்டோம் இந்த நாள் படித்து முடிஞ்சுட்டு மூடி வைப்போமே தவிர மனசில் ஒன்றுமே இருக்காது, அடைய முடியும். அப்போ எங்கள்ட மனசுக்கு படிக்கணும்னு தோணுதோ அந்த டைம் எப்போ இருந்தாலும் கொப்பி அடித்து படித்தா மனசில் படித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது ஃபோன் பாவனையெல்லாம் குறைச்சி டிவி பாவனையெல்லாம் குறைக்கிறதாலையும் எக்ஸாமுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய நிலை இருக்கேன்டா. எந்த நேரமும் ஃபோன் பார்க்கறதால டைம் வீணாக போகும். அந்த நேரத்தில் ரிலாக்ஸாக இருக்கலாம், ஆனால் அந்த ஃபோன் பாவனையில் குறைக்கலாம். குறைச்சி இருந்தால் ஓகே படிப்பில் அவனை செலுத்தலாம். மற்ற ஆசிரியர் சொல்கிறதையும் எனக்கு தெரியும் தானே போட்டு படிப்பிக்கிறத கவனிக்காம வேறு ஒரு பொழுதுபோக்காக இருக்காமல் அது என்ன சொல்கிறாருன்றத உன்னிப்பாக கவனிச்சிங்களேன்டா. அது அந்த சொல்கிறதுலேயும் சில விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் வித்தியாசமான ஒரு முறையில் விளக்கி சொல்லுவேன் சில கேள்விகள். அந்த ரீதியிலையும் வந்து ரிசல்ட் நல்லதாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிசல்ட் இந்த முறை எடுத்தாக்களுக்கு வந்து சொல்கிறேன்டா, ஃபெயில் பண்ணிட்டேமேண்டு ஃபீல் பண்ணாமல் இனி எடுக்கக்குள்ளே கண்டிப்பாக எங்களால் முடியும் என்று நினச்சி படித்தீங்களேண்டா வின் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாளையும் இனி எக்ஸாம் எடுக்க போகிற நாள் மட்டும் தியாகம் செய்து படித்தீங்களேண்டா கண்டிப்பாக முடியும். தியாகம் இந்த நாளும் செய்தீங்கண்டா பேந்தொரு நல்ல ஒரு லைஃப் இருக்குது. உண்மையிலேயே நிச்சயமாக அந்த பரீட்சைக்கு வந்து சரியான முறையில் தயார்படுத்தினா தான் எதிர்காலத்தில் வந்து ஒரு உன்னதமான இடத்தில் வந்திருக்க முடியும். அந்த அளவுக்கு பரீட்சையினுடைய முக்கியத்துவம் காணப்படுகின்றது. எல்லோராலையும் படிக்க முடியும், எல்லா மாணவர்களாலும் படிக்க முடியும், ஆனால் விரும்பி படிப்பு தான் குறைவு. அப்படி விரும்பி படிக்காவிட்டதால் வந்து பல திசைகளுக்கு மாறி செல்லக்கூடிய நிலை வந்து ஏற்படக்கூடும். எனவே ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய கற்ற நடவடிக்கையை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து சரியான முறையில் படித்தீங்கன்னு சொன்னால் அனைத்து மாணவர்களாலும் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும் என்பது எங்களுடைய நிலானியுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல் வந்து பார்க்குறோம் மற்றொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஹாப்பத்த உயர்தரத்தை வந்து சாவகச்சேரி இந்து கல்லூரியில் கல்வி கற்றிருந்தாலும் ஆரம்ப கல்வியை பிரிதொரு பாடசாலையில் கல்வி கற்றிருப்பதாக நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அந்த பாடசாலையை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? கொடிகாம அரசினர் வித்தியாலயத்தில் ஒன்று தொடக்கம் ஓயில் மட்டும் கல்வி கற்றினான். ஒன்று தொடக்கம் அஞ்சு மட்டும் சரோயினி ஆசிரியர்கள் தான் என்னை ஊக்கப்படுத்தி நல்வழிப்படுத்தி செய்தவா. என்றாலும் ஸ்காலர்ஷிப்பில் எனக்கு கிடைக்கல. பேருந்து ஆறாமலேருந்து ஓயில் மட்டும் நிறைய ஆசிரியர்மார் ஒன்பது வாட ஆசிரியர்மார் எல்லாரும் ஏனி ஆசிரியர்மார் எல்லாரும் ஊக்கமாக இருந்து ஓயில் எடுக்கலாமன்ற நம்பிக்கை ஊட்டினவினாம். அதிபர் உபாதிபர் எல்லாருமே எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவினாம், நிறைய உதவி செய்திருக்கணும். என்னென்னு சொல்கிற பாராட்டுகள் வழங்குறதுகள் ஊக்கப்படுத்துறதுகள் அப்படி நிறைய கேள்விகள் செய்திருக்கணும். எதனால் தேவையண்டா கேளுங்க ஒன்று சொல்லிக்கூடி ஊக்கப்படுத்தியிருக்கணும். அப்படி ஊக்கப்படுத்தி ஓயில் நல்ல ரிசல்ட் எடுத்து ஏல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பளித்ததே இந்த ஸ்கூல்ன்றது பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். நிச்சயமாக அந்த ஆரம்ப கால கல்வியிலே கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கம் தெளிவித்திருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்தில் உண்மையிலே மறந்துவிடக்கூடாதவர்களையும். அதே வழியில் பார்க்குறோம் இந்த COVID-19 காரணமாக பல்வேறு சிக்கல்களில் வந்து இந்த காலப்பகுதியில் கல்வி கற்றக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது. சூம் வழி கற்கள் கற்றையில் நடவடிக்கை மூலம் சொல்லி நல்ல சிக்கல் நிலை காணப்படுகிறது. அந்த சிக்கல் நிலையை நீங்கள் எவ்வாறு கையாண்டு உங்களுக்கு ஏற்றாற்போல் கையாண்டு ஒரு சிறப்பான ஒரு இலக்கை வந்து நீங்கள் அடைந்தீர்கள், எப்படிலாம் கையாண்டீர்கள்? COVID-19 காரணம் காட்டி காட்டுறது சில பிள்ளைகள் அப்படி காரணம் காட்டினோம், ஆனால் சில பிள்ளைகள் வந்து அது ஒரு அது ஒன்றை பொருட்படுத்தாமலே படிக்கணும். இப்போ என்னென்னு சொல்கிற சிலபஸ் செலவினம் நேராக போய் படித்து ஆசிரியர் நேராக பார்த்து நேராக பிளாக் போர்டில் விளங்கப்படுத்தினா தான் விளங்கும், சூமிலேண்டா ஒன்று மீறாது என்று சொல்லுவினம். அதொரு என்னென்னு சொல்கிற அவையில் சாட்டி அந்த
சூம்கில் படிப்பிக்கிற ஏறான்றது ஒரு ஷார்ட்டாக சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமே தவிர மாணவர்கள் மனம் வச்சு படித்தா நிச்சயமே படிக்க இயலும். அதோட சில பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்கும், சூம் காசுகள் வீணாக போகிறது அதெல்லாம் ஒரு அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த நிலையில் வலிக்கிடையில முடியாத நிலையில் சூமில் படிக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆசிரியர்கள் மேர் வந்து தொடர்ந்து கிளாஸுகள் எடுக்கிற தங்களோட நேரத்தை ஒதுக்கி அதுக்கண்டு பிரிம்பா கிளாஸுகள் எடுக்கணும். அதனால் மாணவர்கள் எல்லோரும் அந்த சூம் கிளாஸில் நேரத்துக்கு இருந்து பிண்டி போய் சூம் கிளாஸில் இணைகிறதோ அப்படியாண்டு இல்லாமல் என்னன்னு சொல்கிற டைமுக்கே போய் இருந்து முக்கியத்துவத்தை அழிச்சிருந்தீங்களா முழுமையாக அவளுங்க குடிதான் இருக்கும். அவள் சூமில் சொல்கிறதையும் உங்களோட கொப்பிகளில் நோட் பண்ணுற மூலமெல்லாம் இருக்கும். கோவிட் 19 காரணம் காட்டுறது வந்து ஒரு பொருந்தாத ஒரு இது மாதிரி. சில பிள்ளைகள் என்னென்னு சொல்கிற சூம் வசதி இல்லாத ஆக்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குமே தவிர சூம் வசதி உள்ள ஆக்களுக்கு கோவிட் 19 கல்விக்கு தடையான்றது இருக்கிறது இல்லை. உண்மையில் நிறைய விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய சர்க்குனர் ஆயகம் நிலானியிடம் கேட்டிருந்தோம். யாழ் மாவட்டத்தில் கலைப்பிரிவில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவி காப்பத்தை உயர்ந்த பெறுவதன் அடிப்படையில் உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் எங்களுடைய ஹாய் தமிழ் குழும சார்பாக எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தமைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இதுவரை நேரம் உங்களோடு இணைந்திருந்தார் யாழ் மாவட்டத்தில் கலைப்பிரிவில் முதலாம் இடம் பெற்றுக்கொண்ட சர்க்குன நாயகம் நிலானி அவர்கள். இதனைப் போல மற்றொரு நேர்காணல் பகுதியாக நாங்கள் உங்களை விரைவு சந்திப்போம். அதுவரை விடுபடுக்கலை போன்றும் விடுபடுக்கலாம். ஹாய் தமிழுடைய மௌலி கம்பராதன் தொடர்ந்தும் ஹாய் தமிழோடு நண்பர்கள். நன்றி.